வெல்கம் டு ராஜி ஆதித் ஹோம்கு. நாட்டுக்கோழி முட்டை கறி இன்றைக்கி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். நாட்டுக்கோழி முட்டை அதில் 10 முட்டை போட்டுக்கலாம். 200 உருளைக்கிழங்கு, தேங்காய் அந்த அளவுக்கு, தக்காளி 4 தக்காளி, 100 கிராம் தக்காளி அளவு, 100 கிராம் சின்ன வெங்காயம், கசகசத்து தேங்காய் கூட சேர்ந்து அரைக்கிறது, சால்ட் தேவையான அளவு, தாளிக்கும் போது போடுறது பட்டை, சோம்பு, கருவேப்பிலை, மல்லிப்பொடி 2 ஸ்பூன், நல்லெண்ணெய், மிளகாத்தாள் பொடி 3 ஸ்பூன், நல்லா 2.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். இந்த அளவு பொடி அரைச்சது, மிளகாவத்தில் 600 கிராம், ஜீரகம் 150 கிராம், மிளகு 150 கிராம், விரல் மஞ்சள் 50 கிராம், சோம்பு 50 கிராம், இந்த அளவு பொடி அரைச்ச இந்த மிளகா பொடி ஒரு 3 ஸ்பூன் அளவு 2.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். காரம் நமக்கு தேவையானது. நல்லா ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் சூடாக ஆகணும்னா பட்டை, சோம்பு, கருவேப்பிலை பொடி, நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். நல்லெண்ணெய் சூடாக ஆகணும்னா பட்டை, சோம்பு, கருவேப்பிலை பொடி, நல்லெண்ணெய் சூடாக ஆகணும்னா பட்டை, சோம்பு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு பொடச்சி, நெக்ஸ்ட் வெங்காயம், சின்ன வெங்காயம், இது உருளைக்கிழங்கு போடுறதுனால நம்ம வந்து சால்ட் ஃபஸ்ட்டே போடக்கூடாது, ஏன்னா உருளைக்கிழங்கு வேகாது. உருளைக்கிழங்கு போட்டுடலாம். இப்போ உருளைக்கிழங்கு கொஞ்சம் நல்லா வதங்கணும். நெக்ஸ்ட் தக்காளியை போட்டுடலாம். தேங்காய் கூட கசகசா கூட வதங்கிடுச்சு. மல்லித்தூள் 2 ஸ்பூன்,
அரைச்சிச்சு தேங்காய் கசகசால ஊற்றியாச்சு. ரொம்ப திக்காக இருந்ததுன்னா நம்ம முட்டை உடச்சி ஊற்றும்போது கறி இன்னும் வந்து திக்காக இருக்கும். ஏன்னா உருளைக்கிழங்கு வேகணும்னாலும் தண்ணி ஊற்றி கொஞ்சம் இந்த மிளகா பொடி மல்லிப்பொடி இதெல்லாம் அதில் வந்து கிழங்குல வந்து அப்சர்வ் ஆகணும். ஸோ நம்ம ஒரு பிளேட்டை போட்டு மூடிச்சிடலாம். சால்ட் வந்து உருளைக்கிழங்கு கொஞ்சம் வெந்த பிறகு போடலாம். சால்ட் உருளைக்கிழங்கு வெந்துருச்சா பார்ப்போம். குழம்புல இன்னும் வேகம் வந்துருக்கு. இன்னும் கொஞ்சம் வெந்தோன்னா சால்ட் போட்டுக்கலாம். வேகணும். ஸோ மூடி முட்டையும் நம்ம ஊற்றணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் சால்ட் போடுறேன். கிரேவியை மட்டும் இந்த கறியை மட்டும் நம்ம கால்குலேட் பண்ணக்கூடாது. சால்ட் போடும்போது இந்த நம்ம இனிமேல் வந்து இந்த குழம்பு கிரேவியில் வந்து முட்டை உடச்சி ஊற்றும் போது அந்த முட்டைக்கும் சேர்த்து தான் நம்ம சால்ட் போடுறோம். எட்டு முட்டையை கிரேவியில் வந்து இதை உடச்சி ஊற்றணும். ஒவ்வொரு உடச்சி ஊற்றணும். உள்ள ஊற்றும் போது ஒன்று ஒன்றும் ஒட்டாம தான் ஊற்றணும். இந்த முட்டை தலங்கிடும். வெளிச்சமும் முழு முழு முட்டையே வராது. முட்டைக்கறி முட்டை ஊற்றியாச்சு, உடச்சி ஊற்றியாச்சு. எட்டு முட்டை ஊற்றிருக்கேன். கொஞ்சம் சிம்மில் போட்டு தான் ஃப்ளேம் வந்து நம்ம வேக வைக்கணும். இல்லை முட்டை அப்படியே கலங்கிடும். குழம்புல எடுத்து சாப்பிடும்போது நம்ம சாப்பிடும்போது கலங்கி கலங்கி இந்த மாதிரி இருக்கும். முட்டை அப்புறம் உடஞ்ச முட்டையாக இருக்கும். ஆல்ரெடி இப்போ உடச்சி ஊற்றுற முட்டைனால நம்ம சிம்மில் போட்டு வைக்கும்போது அது முழுசு முழுசாக எடுத்து சாப்பிட முழுசாக வரணும். நமக்கு முட்டையில் வந்து ப்ரோட்டீன் சத்து வந்து அதிகமாக இருக்குது. விட்டமின்ஸும் நிறையா அதிகமாக இருக்குது. ஸ்கூல் படிக்கிற சில்ட்ரன்ஸுக்கு வந்து நம்ம வந்து வீக்லி வந்து ஒரு 3 முட்டை அல்லது 2 முட்டை கொடுக்கலாம். நல்லது, ஹெல்த் நல்லது.
முட்டை அப்படி உடச்சி ஊற்றினோம்னா நம்ம கரண்டி வச்சு கிண்டக்கூடாது, அப்படியே தான் வேக விடணும். ஒரு மூடியை போட்டு கூட வேக விட்டுடலாம். இது நம்ம கசகசலாம் போடுறதுனால தேங்காய் கூட சேர்த்து அரைச்சி ஊற்றுறதுனால நம்ம ரொம்ப நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது தான். கசகசலை வந்து வாய்ப்புண் வயிற்றுப்புண் நமக்கு நீங்கும். அப்புறம் இதில் ஒரு விதமான கசகசலை வந்து ஒரு எண்ணெய்த்தன்மை இருக்கும், ஆயில் தன்மை இருக்கிறதுனால நம்மளுக்கு ஸ்கின்னுக்கு வந்து நல்லா ஷைனிங் கொடுக்கும். நைட்டில் தூக்கம் இல்லைன்னா நம்ம வந்து கசகசா வந்து பாலில் கலந்து குடிக்கலாம். மன அழுத்தம் க்யூர் ஆகும். மூளை செல்களுக்கும் நரம்புகளுக்கும் பலம் அளிக்கும் இந்த கசகசா. அப்புறம் அறிவாற்றல் வந்து ரொம்ப அதிகரிக்கும். குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி கசகசா கொஞ்சம் கொடுத்துட்டு வந்தோம்னா வீக்லி ஒன் டைம் இல்லை மந்த்லி ஒன் டைம் கொடுத்துருந்தோம்னா புத்தி கூர்மையும் அறிவாற்றலும் பெருகும். பெரியவங்களுக்கு ஏற்படக்கூடிய ஞாபகம் வருதி அல்சைமேங்கிற நோய் வந்து க்யூர் ஆகும். அப்புறம் பெண்களுக்கு வந்து கருக்குள்ளை அடைப்பு கருமுட்டை வளர்ச்சி அதிகரிக்கும். இது வந்து கசகசா சாப்பிட்றனால பெண்களுக்கு சாப்பிட்றனால நல்லா வேகணும். ஓகே, முட்டைக்கறி வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த எக் கறி எப்படி செய்யணுங்கிறத வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். சூடான முட்டைக்கறி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க.